ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் முதல் பகுதி, அத்தியாயம் பணத்தை விட்டு குணத்தை கொள்க. நான் பலவிதமான இடங்களில் தங்க வேண்டியிருக்கிறது. சில இடங்களில் சமையல் கட்டு ரொம்பவும் கீக்கிடமாக இருக்கும். அங்கேருந்து ஒரேடியாக புகை கிளம்பி நான் பூஜை செய்கிற மண்டபம் வரை வந்து கப்பிவிடும். மடத்தினுடைய முகாமுக்குள் எங்கே போனாலும் புகையாய் இருக்கும். இருப்பதற்குள் புகை எங்கே குறைச்சலாக இருக்கிறது என்று தேடிக்கொண்டே போய் கடைசியில் பார்த்தால் அடுப்படியிலே தான் புகை குறைவாக இருக்கும். அதனால் சமையற்கட்டுக்கு பக்கத்திலேயே பூஜை கட்டை வைத்துக் கொள்வேன். அடுப்பிலிருந்து தான் புகை உண்டாகி நாலா பக்கமும் பரவுகிறது. ஆனால் அடுப்படியில் புகை குறைவாக இருக்கிறது. நான் பொதுவாக பட்டணங்களுக்குள் போகாமல் கிராமங்களிலேயே சஞ்சாரம் செய்வது என்று வைத்து கொண்டிருந்தேன். காரணம், பட்டணங்களில் நவநாகரிகம் என்ற பெயரில் அனாச்சாரம் ரொம்பவும் அதிகம், கிராமங்களில் அவ்வளவு இராது என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். அப்புறம் பட்டணத்து ஜனங்களும் என்னை வற்புறுத்தி அழைத்ததால் பட்டணங்களுக்கு போக ஆரம்பித்தேன். நான் நினைத்ததற்கு பெருமளவு மாறுபட்ட சூழ்நிலையை பட்டணத்தில் பார்த்தேன். இதில் எனக்கு கொஞ்சம் திருப்தி கூட ஏற்பட்டது. வைதிக சிரத்தை, ஆச்சாரம், பூஜை புனஸ்காரம் எல்லாம் கிராமங்களில் இருப்பதை விடவும் கூட பட்டணங்களில் அதிகமாக இருப்பதை தெரிந்து கொண்டேன். புகையை உற்பத்தி செய்கிற அடுப்பு அதை விட்டு அனுப்பிவிட்டு தன் இடத்தை கூடிய மட்டும் சுத்தமாக வைத்து கொண்டிருப்பது போல் பட்டணங்கள் கூடியவரை ஆச்சாரங்களில் பயபக்தி காட்டுவதாக தோன்றியது. கிராம ஜனங்களுக்கு பட்டணத்தில் இருப்பது போல் வேலை வட்டிகள் அதிகம் கிடையாது. அவர்கள் சகல அனுஷ்டானங்களையும் குறைவில்லாமல் செய்ய வசதி உண்டு. ஆனால் பொதுவாக அவர்கள் அனுஷ்டானங்கள் எதுவுமே செய்யாமல் சாஸ்திர விஷயங்கள் எதுவுமே தெரிந்து கொள்ளாமல் விரதாவாக காலத்தை போக்குகிறார்கள். பட்டணத்து வாசித்து ஜனங்கள் தலைதறிக்க காரியங்கள் இருக்கின்றன. அவர்களுக்கு ஆபீஸ் காரியம், சோஷியல் சர்வீஸ், விளையாட்டு கிளப் எல்லாம் இங்கு அதிகம். இவற்றில் பலவற்றில் நமது அனுஷ்டான ஆச்சாரங்களை விட்டுவிடும்படியாக இருக்கிறது. என்றாலும் இப்படி செய்கிறோமே, இது தப்பல்லவா என்ற பச்சாதாபமும் பட்டணத்து ஜனங்களிடம் ஒட்டி கொண்டிருப்பதாகத்தான் தெரிகிறது. அதனால்தான் எத்தனையோ வேலை நெரிசல்கள் இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன பூஜை, கொஞ்சம் கொஞ்சம் அனுஷ்டானங்கள், பஜனை, புராண பிரவசனம், ஆலய வழிபாடு ஆகியவற்றை தனித்தனியாகவும் சங்கமாக கூடியும் காப்பாற்றி வருகிறார்கள். இது ஓரளவுக்கு சந்தோஷம் தருகிறது. பூரண சந்தோஷம் பழைய தர்மங்களை நாம் பூரணமாக அனுஷ்டிக்குமாறு நம்மை செய்து கொள்ளும் போதுதான் உண்டாகும். இப்போதைய பட்டணவாச வாழ்க்கை முறையும் நவநாகரிகமும் வெறும் பணத்தையும் லௌகீக சௌக்கியங்களையும் தேடிப்போனதால் உண்டானவைதான். பட்டணத்துக்கான இந்த வேட்கை போக வேண்டும். குணவானாக வேண்டும் என்பதற்கே அவரவரும் பிரயத்தனப்பட வேண்டும். மேலும் மேலும் பணம் தருகிற தொழில், மேலும் மேலும் வியாதி தருகிற காரியங்கள் இவற்றை விட்டுவிட்டு நிம்மதியோடு நிறைவோடு அடங்கி வாழ்வதற்கு மனசார முயற்சி செய்ய வேண்டும். பக்தியும் பூஜையும் கூட பணத்துக்காக, மற்ற சௌகரியங்களுக்காக செய்யப்படலாம். நம் பூஜையை மற்றவர்கள் எப்படி சிலாகிக்கிறார்கள், தமது சாஸ்திர பாண்டித்யத்தை பிறர் எப்படி மெச்சுகிறார்கள் என்பதிலெல்லாம் ஆசை உண்டாகக்கூடும். இவ்விஷயங்களில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மூலம் அகம்பாவத்தை விட்டு தொலைப்பதுதான். அது தொலைந்தால் அடக்கத்தோடு ஆனந்தத்தோடு எந்த காரியத்தையும் ஈஸ்வர அர்ப்பணமாக உள்ள புத்தியோடு நாம் செய்து க்ஷேமம் பெறலாம். லோகத்தையும் க்ஷேமமாக வைத்திருக்கலாம். நாகரிக வாழ்க்கை என்கிற பெயரில் ஏதோ ஒன்றுக்கு ஆசைப்பட்டு கொண்டு இப்போது பல நல்ல வழிகளை விட்டுவிட்டோமே என்பதை நினைத்தால்தான் பரிதாபமாக இருக்கிறது. நாகரிக மார்க்கத்தில் போய்கொண்டிருந்த மேல்நாட்டினர் பலர் வாழ்க்கை நிறைவு இதில் இல்லவே இல்லை என்று சலிப்படைந்து நம்முடைய வேதாந்தம், பக்தி முறை இவற்றுக்கு திரும்ப ஆரம்பித்திருக்கிறார்கள், ஆசைப்படுகிறார்கள். நாமோ அனாதிகாலமாக நமக்கு வாய்த்துள்ள அற்புதமான பித்ருஆர்ஜிதத்தை
அலட்சியம் செய்து மேல்நாட்டுக்காரர்கள் வேண்டாம் என்று கழித்து கட்டியதை எடுத்துக்கொள்கிறோம். இத்தனை கோளாறுகளுக்கும் மூலம் பணமே பெரிதாகிவிட்டதுதான். இனியாவது பணத்தில் பற்றுதலை விட வேண்டும், சத்குணங்களை சம்பாதிக்க வேண்டும். அப்போதுதான் ஜென்மா எடுத்த பலனை நாம் அடைந்து லோகத்துக்கு உபகாரம் செய்தவர் ஆவோம். இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. சமஸ்தலோகா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.